ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிக் ஃபேக்ஸ் 4 டே 2. இந்த டே 2ல என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பாக்கலாங்க. வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், போது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடந்த 2-3 மாசமாக எல்லாருக்குமே தெரியும், சிவானி தான் பிக் பாஸ் குள்ள வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ சிவானி வந்து செம்மையா ட்ரைனிங் எடுத்துட்டு பிக் பாஸ் குள்ள வந்து செம்ம கலக்கு கலக்கும் கலக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி எல்லாருமே நாக் அவுட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இங்க நாக் அவுட் ஆனது யாருன்னா சிவானி தான். ஃபர்ஸ்ட் நாளே சிவானியோட சோலையை முடிச்சிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோலையும் பார்க்க முடிஞ்சது. அதாவது சிவானி கையில கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஹார்ட் ப்ரோக்கன் சிம்பிள குத்தி விட்டாங்க. பாவம் அந்த சிவானி குட்டி போட்ட போன மாதிரி சுத்தி சுத்தி சுத்திட்டு இருந்துச்சுங்க. சோ அதுக்கு ஆறுதல் கொடுக்கணும்னா 2-3 பேர் பேசினாங்க. அதுல ஆறு கூட என்ன சொன்னாருன்னா, ஏன் இந்த மாதிரி இருக்க, ஆல்ரெடி உனக்கு இன்ஸ்டாகிராம்ல 2 மில்லியனுக்கு மேல சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீ போட்டோஸ் எல்லாம் போடுற. சரி, அப்புறம் என்ன சொன்னாருன்னா, நீ போட்டோஸ் எல்லாம் போடுறல, நீ எதுக்காக போற, எது ஆக போறன்னு சொல்லிட்டு நீ போறன்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. உடனே அந்த பொண்ணு வந்து கம்முன்னு இருக்கு. சோ அது அதுக்கு அடுத்த சீன்ல என்ன அது பேசும் சொல்லிட்டு நம்ம மிகவும் வந்து அவளை பார்க்க முடியுங்க. அதே மாதிரி இந்த பிக் பாஸ், அதாவது டே 1 வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நிசாக்கா அறந்தாங்க, நிசாக்கா பண்ண ரவுஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம காமெடியா இருந்தாலும் வயிறு குழந்தை சிரிச்சோம். ஆனா நம்ம எந்த அளவுக்கு வயிறு குழந்தை சிரிச்சோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கண்ணுல தண்ணி லோயின்னு கொத்த போதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா செம்ம சீன் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. அதாவது உங்க மனதை உங்க இதயத்தை வந்து வருன்ற மாதிரி சில காட்சிகளை வந்து அமைக்கப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதுல வந்து அனிதா சம்பத் வந்து நிசா கையில வந்து ஹார்ட் சிம்பிள் குத்துறாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, நிசாக்கா வந்து எங்க அம்மா மாதிரியே இருக்காங்க, பிளாக்கா. எங்க அம்மா கூட சரி, அவங்க வந்து பிளாக்கா இருந்தாங்க, அவங்களுக்கு வெளியே வரமாட்டாங்க, அவங்க நகை கூட போட்டுக்க மாட்டாங்க. அப்படி வந்து இருக்கிறப்ப எங்க அம்மா, அவங்க வந்து எங்க அம்மா வந்து நிசாவை பார்த்து கத்துக்கணும். அவங்க வந்து கருப்பா இருந்தாலும் தன்னோட உருவ அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நல்லா இல்லாம இருந்தாலும் அவங்க ஜாலியா ஃபன்னா இருக்காங்க. சோ அதே மாதிரி வந்து எங்க அம்மா வந்து எங்ககிட்ட வந்து கிளாஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிதா சம்பத் வந்து அழுது பாருங்க. அந்த சீன் தான் இந்த இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோல ரொம்ப ஹைலைட்டா இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் வரைகிற காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இன்னைக்கு லேடிஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து குளிச்சுக்கிட்டு வராங்க. ஐபிஎல் இல்ல பிக் பாஸ் தான் பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. செம்ம ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, செம்ம டிஆர்பி எகிறிக்கிட்டே இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து இதுல வந்து எதிர்பாராத விஷயங்கள் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் மாதிரி ஒரு கேரக்டர் ஒருத்தர் வராது, பேரிக்கா மண்டியே. அவன் பண்ற ரகல் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போதும் பார்க்க போறோம். ஏன்னா வந்து மொட்டையை வந்து வச்சு செய்யறதுக்கு ஏகப்பட்ட சிவானி ஹர்மி பசங்க எல்லாம் வந்து வெறியா இருக்காங்க. ஸோ இந்த வினு இந்த என்ன சொல்றது, சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நமக்கு தெரிஞ்ச ஆள் தான். ஓகேங்களா, நமக்கு தெரிஞ்ச ஆள், எல்லாரும் தெரிஞ்ச ஆள் தான், 90% தெரிஞ்ச ஆள் தான். சக்தி வந்து அங்கரா பண்ணியிருந்தாரு. டிக் 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 சொல்லிட்டு ப்ரோக்ராம் கூட வரும், அது கூட வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஹைலைட்டான ஆள். ஏன்னா அவரே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ மொட்டை அடிக்கும் ஆள் அடையிற மாதிரி தெரியல, ஆளுநர் நல்லா ஊதி போயிருக்காரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அது அதே மாதிரி தான் கொண்டு வராங்க. போன பிக் பாஸ் இந்த பிக் பாஸ் போன பிக் பாஸ்ல வந்து கபாலி என்ன இருந்தாரு வெயிட்டா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் சக்கரவர்த்தி இருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வனிதா, போன வாட்டி வனிதா இருந்தாங்க, இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா சரம் செட்டி. ஸோ எல்லா கேரக்டரும் அங்கே சூப்பராக செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நல்லா தெரியுதுங்க. ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸில் உள்ளே வரதா இருந்தது, சில காரணங்களாக உள்ளே வராமல் தான் வந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களாம் வந்து அன்லக்கி பர்சன் சொல்லலாம். அதே மாதிரி இந்த பிக் பாஸ் போன சீசன் இல்லை முந்தின சீசன் மாதிரி பரபரப்பாக இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இதில் எல்லா ஆளுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத ஆளுங்களாம் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிடிச்சி போனதாக இருக்குது. ஸோ அது மட்டும் இந்த பிக் பாஸ் டைட்டில் வின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கெடுபடி இருக்கும். இதுல ஒரு முன்னுக்கு வருது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிவானியாக அனைத்த சம்பத்தா இருக்கும். ஏன் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரி கூட வரலாங்க. ஆரி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சமூக சேவைகள்லாம் பண்ணியிருக்காரு. அது நமக்கு சரி, நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு சில பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் நடக்க போது இந்த பிக் பாஸ் 2ல. ஸோ நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த பார்க்கறதுக்கு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ இந்த ரிவ்யூ சொன்னதில் வந்து உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குற யாராக இருந்தாலும் சரிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க அந்த பெல் பட்டன் மட்டும் டங்கு டங்கு தட்டுங்க, நான் போகிற வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பிக் பாஸ் பார்க்குற எங்களுக்கு தகவல் உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்ஸ்கிரைப்பில் உங்களை என்கரேஜ்மெண்ட், உங்களோட லைக்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படுதுங்க. சரி, ஒன்றும் இல்லைங்க, அதே தான். சி யூ தட்டா.